السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவின் உரையில் கஹுஃப் வாசிகளை பற்றிய சில குறிப்புகளை நாம் பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வல்ல அல்லாஹ் குர்ஆனில் பல வரலாறுகளை குறிப்பிடுகிறான், பல சரித்திரங்களை சொல்லுகிறான். சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றின் பல பகுதிகளை குர்ஆனின் பல சூராக்களிலும் அல்லாஹு தஆலா விரிவாக எடுத்து இயம்புகிறான். சையிதுனா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீண்ட வரலாற்றை ஒரே அத்தியாயத்தில் விரிவாக அல்லாஹு தஆலா விளக்கியிருக்கிறான். இதல்லாமல் பிற நபிமார்களினுடைய வரலாறுகளையும் பல குறிப்புகளையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே கொண்டு வந்திருக்கிறான். அந்த வகையிலே இங்கே இன்றைய தினம் நாம் பேசப்பட இருக்கக்கூடிய, நம்மால் பேசப்பட இருக்கக்கூடிய இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கஹ்ஃப் வாசிகள் குகை வாசிகளை பற்றியும் அல்லாஹ் மிக அற்புதமாக குர்ஆன் ஷரீஃபில் எடுத்து இயம்புகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபை பற்றி இந்த வரலாற்றை சுருக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த சூரா குறித்த பல தகவல்கள் ஹதீதுகளை நாம் பார்க்கிறோம். அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா சூரத்தல் கஹ்ஃப் யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அன்று யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ, அதா அலஹு மினன் நூரி மா பைனஹு வ பைனல் பைத்தில் அதீக், நாளை மறுவுலகத்தில் அவருக்கு மத்தியில் அவருக்கும் பைத்துல் அதீக் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில், பைத்துல் அதீக் என்றால் காபத்துல்லா, வானுலகிலே ஒரு பைத்துல் அதீக் இருக்குது, பைத்துல் மாமூர், அதற்கும் இடையிலே வெளிச்சம் நூர் ஒளிமயமாக அது இருக்கும் என்கிறார்கள். சூரத்துல் கஹ்வினுடைய கடைசி 10 ஆயத்தை யார் ஓதி வருகிறாரோ, ஒசிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். யார் சூரத்துல் கஹ்வினுடைய கடைசி பகுதியை மனனம் செய்கிறாரோ, அவர் கியாமத்து நாளையிலே அவருக்கு முன்பாக ஒரு ஒளி வெள்ளம்
சென்று கொண்டே இருக்கும். சைதுனா ஜிர் இப்னு ஜைஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. ராத்திரி படுக்கும்போது அல்லது பகலாக இருந்தாலும் சரி, அவர் தூங்குவதற்கு செல்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பணும், அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு, 3:30 மணிக்கு எழும்பணும் அல்லது தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்கணும். ஒரு 3:30, 4 மணி, 2 மணி என்று ஏதாவது ஒரு நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால், சூரத்துல் கஹ்வினுடைய கடைசி பகுதியை அவர் ஓதட்டும். மன் கரா ஆகிர சூரத்தில் கஹ்வி லிசாஅதி யுரீது அன் யகூமஹா மினல் லைல் காமஹா. அந்த நாளில் அந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் அந்த சூரா அவரை எழுப்பி விட்டுடும், எழும்பிடுவார் அவர். இமாம் ஹதீப் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக யார் சூரத்துல் கஹ்வை ஓதுகிறாரோ அந்த ஜும்மாவிற்கும் முந்தைய ஜும்மாவுக்கும் இடையிலே அவர் ஏதாவது பிழைகள் தவறுகளை செய்திருந்தால் அதற்கு அது கஃபாராவாக பரிகாரமாக அமையும் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இயம்புவார்கள். தௌராத்திலே இந்த சூரத்துல் கஹ்வை பற்றி சொல்லப்பட்டு இருந்தது, அதற்கு ஹாயிலா என்று பெயர். தௌராத் வேதத்திலே சூரத்துல் கஹ்விற்கு ஹாயிலா என்று பெயர். ஹாயிலா என்று சொன்னால் திரை என்று அர்த்தம். தஹவுலு பைன காரிஹா வ பைன நார், நரகத்திற்கும் அதை ஓதி வந்தவருக்கும் இடையிலே இந்த சூரத்துல் கஹ்ஃப் திரையாக தடையாக இருக்கும் என்றார்கள். யார் சூரத்துல் கஹ்வை அதனுடைய கடைசி பகுதியை வழமையாக ஓதி வருகிறாரோ அவரினுடைய நெற்றியிலிருந்து பாதம் வரை ஒளிமயமாக இருக்கும். இப்படி பல செய்திகள், பல ஹதீதுகள், பல அறிவிப்புகள் ஹதீதுகளில் வரலாற்று குறிப்புகளில் காண கிடைக்கின்றன. அந்த அளவிற்கு இது ஒரு சிறப்புமிக்க ஒரு சூராவாக அத்தியாயமாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அற்புதமான பல வரலாறுகளை கொண்டதாகவும் இது அமைகிறது. இனி செய்திக்குள்ளால் நாம் நுழைவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கிய பொழுது பல்வேறு சங்கடங்களை குறைஷிகள் அவர்களுக்கு தந்தார்கள். உடல் ரீதியாக, உள ரீதியாக, சிந்தனை ரீதியாக, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்குவதற்கு சில கவிஞர்களை அழைத்து வந்தார்கள். அவர்கள் தோற்றுப்போன வரலாறு உண்டு. சில இலக்கியவாதிகளை அழைத்து வந்தார்கள். அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இலக்கிய நடையிலே பணிந்து போன்ற வரலாறு உண்டு. இனி கதைகளும் வரலாறுகளையும் சொல்லக்கூடிய பெருமக்களை அழைத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கு தர்க்க ரீதியாக டிபேட், தர்க்க ரீதியாக பேசக்கூடியவர்களை அழைத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விட்டபோது அவர்களெல்லாம் சுஜூதில் விழுந்துட்டாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் புதினமாக இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்குவது எவ்வாறு என்று ஒரு ஆலோசனை தலைவர்களுக்கு மத்தியில் நடந்தது. அப்படி நடந்ததினுடைய விளைவுதான் இரண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து அந்நல்ர் இப்னுல் ஹாரித், உக்பத் இப்னு அபி முஐத் என்று ரெண்டு பேரும் அறிவாளிகள் தான். இந்த குரைஷி லீடர்கள் ரெண்டு பேரை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செய்து அவர்களை யஸ்ரிப், இன்றைய மதீனா, அன்றைய யஸ்ரிப், அதுக்கு அது யஸ்ரிப் என்று பெயர் ஆரம்பத்தில், மதீனா ஷெரீஃபுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் மதீனாவுக்கு அனுப்புகிறாங்கன்னா அங்கே நிறைய யூத பாதிரிகள் இருந்தார்கள், அறிவாளிகள் நிறைய இருந்தாங்க. யூதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுவும் அஹ்பார் ஹப்ர் என்று சொல்லக்கூடிய அறிவு மிகுந்த அறிவு ஜீவிகள் அந்த ஊரில் வாழ்ந்து வர்றாங்க.
அவர்களிடத்தில் போய் நீங்க என்ன செய்யுங்க, போங்க. சலாஹும் அன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸிஃபாஹுல்லஹும் ஸிஃபதஹும் வஅக்பிராஹும் பிகௌலி. நீங்கள் அவர்களிடத்தில் போய் என்ன செய்யுங்க, சில கேள்விகளை கேளுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்குறோம் இல்லை, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவங்களுடைய நடை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு அவங்க நபின்ட்டு தன்னை சொல்கிறாங்க, அது நபி தானா, அவர்கள் இறை தூதர் தானா என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த கேள்வியை கேட்டுக்கொண்ட அவர்கள் நேராக போகிறாங்க, போய் அந்த அஹபார்களை யூத பாதிரிகளை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஒரு நபி வர்றதுண்டு அது உள்ள காலம்தான் இது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க நபியா இல்லையாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், மூன்று கேள்விகள், இந்த மூன்று கேள்விகளை அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அப்படி கேட்டு அவர்கள் பதில் சொல்வார்களே ஆனால் அவர்கள் நபிதான். அப்படி சொல்ல முடியாமல் போனால் அவர்கள் நபி இல்லை. நபிமார்களை தவிர வேறு யாரும் இந்த செய்திக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே நீங்கள் போய் கேளுங்கன்னொடனே உங்கள் பெரிய திருப்தியோடு வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்குறாங்க. முதல் கேள்வி என்னன்னா, ஆச்சரியமான ஒரு செய்தி இளைஞர்களை குறித்து, சில இளைஞர்களை குறித்து, அவர்களை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? சில இளைஞர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அவர்கள் அந்த நிகழ்வும் ஆச்சரியமான அற்புதமான ஒரு நிகழ்வு, அவர்களை குறித்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லுங்கள். இரண்டாவது, உலகம் முழுவதையும் சுற்றி வந்த ஒரு மனிதர் இருக்கிறார். உலகத்தினுடைய எந்த பகுதிக்கும் போகாமல் அவர் இருந்ததில்லை, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்தவர். அவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா, அவர் யார்? மூன்றாவது கேள்வி, ரூஹு என்ற உயிரை குறித்து, உயிர் எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது, உயிர் என்றால் ரூஹு என்றால் என்ன? இந்த மூணு கேள்விதான். இந்த கேள்வியை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹ்பிருக்கும் பிமா ஸஅல்தும் அன்ஹு கதன் இன்ஷா. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, இந்த கேட்ட கேள்விக்கான பதில்களை நான் உங்களுக்கு நாளை அறிவிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. எப்படியும் அல்லாஹ் நமக்கு வகையை அறிவிப்பான், நம்ம பதிலை சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. மறுநாள் அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேற்று வந்து மூன்று கேள்விகள் கேட்டோமே, அந்த கேள்விக்கான பதில் என்ன? பதில் வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு வகை வரல. ஒரு நாளை நாளை சொல்வோமே என்கிறார்கள். மறுநாளும் வந்தாங்க, பதில் வரல. இரண்டு நாள், மூன்று நாள், அஞ்சு நாள், பத்து நாள் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான மன சங்கடம் ஏற்பட்டது. அல்லாஹுவினுடைய சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அதிகமாக வானத்தை நோக்கியே இருந்தது. பத்து நாள் கடந்தும் பதில் சொல்ல முடியவில்லை. செய்திகள் பரவலாக ஆனது, மக்காவிலே கேள்வி கேட்டு பதில் சொல்லவில்லை. நாளை சொல்கிறேன் என்றார்கள், பத்து நாளாக ஆகியது, பதில் சொல்லவில்லை. எனவே அவர்கள் நபியாக இருக்க முடியாது என்ற செய்திகள் பரவலாக போக ஆரம்பித்தது. இனி மக்கா மக்காவை சுற்றி செய்திகள் வெளியாக ஆரம்பித்தன. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய இதய வேந்தராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் இது கடினத்தை கஷ்டத்தை தந்தது. பதினோரு நாள், பன்னிரண்டு நாள், பதிமூன்று நாள் நாட்கள் கடந்து கொண்டே சென்றது. பதினைந்தாவது நாள் சைதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரயீல், என்ன இது, பதினைந்து நாட்களாக ஆகிவிட்டது, நீங்கள் வந்து ஒரு கேள்வியை, அவர்கள் மூன்று கேள்விகளை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள், அதற்கான பதிலை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், அந்த பதில் எனக்கு வரவில்லையே, நான் எவ்வளவு கஷ்டத்தில் துன்பத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறேன், எவ்வளவு மனவேதனையிலே இருக்கிறேன் ஜிப்ரயீல், என்னவெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் மக்கள், எவ்வளவு ஒரு தர்ம சங்கடத்திலே நான் ஆழ்ந்து போய்விட்டேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது,
அல்லாஹ் சொன்னான், வலா தகூலன் லிஷைன் இன்னி ஃபாயிலன் தாலிக கதன். நாயகமே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால், சொல்வதாக இருந்தால், ஒரு பங்கு பணியை ஆற்றுவதாக இருந்தால், நாளை சொல்கிறேன், நாளை செய்கிறேன், நாளை வருகிறேன் என்று மாத்திரம் சொல்லாதீர்கள். என்ன சொல்ல வேண்டும்? இல்லா ஐயஷா அல்லா, இன்ஷா அல்லா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் அந்த சல்லல்லாஹு அந்த இடத்துல இன்ஷா அல்லா சொல்லலை. சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை சொல்லாததின் காரணத்தினால் 15 நாட்கள் அல்லாஹு தஆலா அந்த செய்திக்கு பதில் சொல்வதை பிற்படுத்தி வைத்தான். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, இது ஒரு படிப்பினையும் பாடமும் இதுல இருக்கு. அது சம்பந்தமான தொடரான இதா நசீத்த வக்குல் அசா ஐயஹதேனி ரப்பீலி அக்ரப மின்ஹாத அர்ஷதா. நமக்கு ஒருவேளை மறந்துடுச்சுன்னு வைங்க, இப்போ நாம் ஒரு காரியத்தை சொல்கிறோம், இயல்பாக சொல்கிறோம், ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாமே அப்படி நம்ம இயல்பாக சொல்லுவோம். அது அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்பது நமக்கு தெரியும். ஒரு காரியம் நடப்பதாக இருந்தாலும், ஒரு காரியம் விலகுவதாக இருந்தாலும், அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பது தான் மூமீன்களினுடைய நம்பிக்கை, அகீதா, உறுதி, எண்ணம். அதில் மாற்று கருத்து, ரெண்டாவது கருத்து கிடையாது. ஒரு மூமீன் யாராவது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்கும் நினைப்பானா? நினைக்க மாட்டான். ஆனால் ஒரு தர்பியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான் இந்த வசனத்தின் மூலம். உங்களுக்கு, நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் தான். மழை பெய்கிறது அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு, பூமி செழிக்கிறது அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு, இது எல்லாம் நமக்கு தெரியும். நோய் வருகிறதா, நோய் விலகுகிறதா, பசி வருகிறதா, பசி போகிறதா, ஒரு காரியத்தை ஆற்றுகிறோமா அல்லது ஒரு செய்தியை விளக்குகிறோமா என்றால், எல்லாமே இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் நடப்பதுதான். இதில் இன்னொரு கருத்து இல்லை. இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் ஆவதும் அழிவதும். ஆனாலும் கூட அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை தருகிறான். நீங்கள் எதை சொன்னாலும், இல்லா ஐயஷா அல்லாஹ் வதுக்குர் ரப்பகா, ஐயா இன்ஷா அல்லாங்கிறத நீங்கள் சொல்லுங்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்ல மறந்ததினால் 15 நாட்கள் அல்லாஹு தஆலா இந்த தகவலுக்கு பதில் சொல்லுவதை தள்ளி போட்டான். அருமையான பெருமக்களே, ஆனால் அல்லாஹ்வினுடைய ஹிக்மத் அங்கே இருக்கிறது. இப்போ ஒரு நாள், அடுத்த நாள் பதில் வந்துடுச்சுன்னு வைங்க, செய்திக்குள்ள நம்ம போகல, அதுக்கு அதனுடைய முகாந்திரம் என்ன? நமக்கு தப்பான அபிப்பிராயங்கள் நம்ம இதயத்தில் வந்துவிடக்கூடாது. செய்திக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அதனுடைய அடிப்படை தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ரெண்டு பேரும் வந்து கேள்வி கேட்டாங்க, 3 கேள்வி. அந்த கேள்விக்கு உடனடியாகவோ அல்லது மறுநாளோ, நீ நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன், நாளைக்கு பதில் வந்தது சொல்லிட்டாங்க, சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, இல்லை நாங்கள் போனோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருமா இல்லையா? முடிஞ்சு போயிடும். கேள்வி கேட்டோம், பதில் சொல்லிட்டாங்க. எப்படி எத்தனை கேள்வி கேட்டு எத்தனை பதில் சொல்லியிருக்கிறாங்க? இப்போ பதில் வராததுனால சொன்னாங்க, நாங்கள் போனோம் பதில் சொல்லலை. அவங்க ஒரு 10-50 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த 50 பேர் 500 மாறுது, 500 5000 போகுது, அப்படி செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது. 3 நாள் 10 நாள் 11 நாள் என்று நாட்கள் கடக்க கடக்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை என்ற தகவல் ஊரையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திற்கும் நிறைந்த அந்த செய்திகள், ரசூல் பதில் சொல்ல முடியவில்லை அல்லது சொல்லவில்லை என்ற தகவல் போன நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நீங்கள் கேட்ட கேள்வியை கேளுங்கள், கேட்குறாங்க பதிலை சொல்கிறாங்க. இப்போ எங்கெல்லாம் பதில் சொல்லவில்லை என்ற தகவல் போனதோ அத்துணை இடத்திற்கும் இந்த பதில் போனது. அல்லாஹ் விரிவாக்கிட்டான். நம்ம எப்போதுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணுங்கிறதுக்கு தான். ஒரு காரியத்தை சாதகமாக நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை நெகட்டிவாக பார்க்காதீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒரு 2 பேர் அல்லது அந்த குழு என்று சொல்லக்கூடிய ஒரு 10 பேருக்குள் சுருங்கி போக இருந்த ஒரு செய்தி இன்றைக்கு 10,000 தாண்டி, நாட்டையும் ஊரையும் தாண்டி, கிராமங்களிலும் குக்கிராமங்களுக்கும் அந்த செய்தி பரவியது. இனி அதை கேட்டு எல்லாமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவ்வளோ பெரிய அற்புதமான செய்தியை சொல்வதாக இருந்தால் அவர்கள் நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணங்களில் ஈமான் ஜோதி ஒளி வீச ஆரம்பித்தது. இனி அந்த தகவலுக்குள்ளால் நாம் வருவோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் இளைஞர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்தியத்துன், அவர்களெல்லாம் இளைஞர்கள் என்கிறான். இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய ரப்பை அங்கீகரித்த, ஏற்றுக்கொண்ட, ஈமான் கொண்ட இளைஞர்களாக இருந்தார்கள். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயத்தை நாம் உறுதிப்படுத்தினோம், அவர்களுடைய இதயங்களுக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினோம்.
அந்த ஏழு இளைஞர்களுக்குள்ளே ஒரு இணைப்பை நாம் ஏற்படுத்தி உறுதியை ஏற்படுத்தினோம். இது காமு அவர்கள் எழுந்து நின்ற பொழுது அந்த ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுடைய பேர் திக்கியானூஸ். சரிண்ணா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிந்தி, செல்லதாரிசனுடைய காலத்திற்கு முந்தி, கண்மணி நாயகம் செல்லதாரிசனுடைய காலத்திற்கும் ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்துக்கும் இடையில் கிட்டத்தட்ட 600 வருஷம் ஏறக்குறைய, சற்று குறைவாக ஒரு 570 வருஷம். இந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா செல்லதா அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்பாக நடக்குது. இந்த நடுப்பட்ட காலத்தில் இந்த விவகாரம் நடக்கிறது, இந்த விஷயம் நடக்கிறது, இந்த நிகழ்வு வரலாறு. அப்சூஸ் என்ற நகரம், இது ரோமை சார்ந்திருந்த பகுதி அல்லது சிரியாவை சார்ந்திருந்த பகுதி. இந்த பகுதியிலே இப்போ எல்லாருமே அவங்க வந்து ஈசா அலி இஸ்லாம் அவங்கள ஏற்றுக்கொண்டவங்க தான். ஒரு காலகட்டத்தில் அதை விட்டு வெளியில் வந்தாங்க, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். இதில் திக்கியானூஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பல ஊர்களிலே சிலைகளை வைத்தான். யார் ஊருக்குள்ளே என்றாருதா இருந்தாலும் சிலை வணக்கத்தை புரிஞ்சுட்டு தான் உள்ளே வரணும்ன்றான், இல்லைன்னா கொள்ளுவேன் அப்படின்ட்டான். சிலை வணக்கம் யார் புரியவில்லையோ, அந்த ஊரினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய சிலைகளை யார் வணங்கவில்லையோ அவர்களையெல்லாம் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்தார். அல்லது அவர்களை கைது செய்து கொண்டு வாருங்கள், நான் அவர்களோடு பேசுகிறேன், அவர்களுக்கு தண்டனை எடுத்து நான் சொல்லுகிறேன் என்றான். அப்படிப்பட்ட இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்று கொண்டு இருந்த அந்த இளைஞர்கள் 7 பேர் எல்லாம் சகோதரர்கள் தான், எல்லாம் காக்கா தம்பிமார்கள், அண்ணன் தம்பிமார்கள். அவர்களை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. நீங்கள் ஏன் வணங்கவில்லை, சிலைகளை நீங்கள் ஏன் வணங்கவில்லை? அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபக்காலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்ப், எங்களுடைய ரப்பு, வானங்கள் பூமியினுடைய ரப்பு எல்லாமே அல்லாஹு தான். லன்னதுஉ மின்தூனி, அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அரச சபையில் எடுத்து பேசுகிறாங்க. ஒரு வீரனியார், ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்பாக சத்தியத்தை எடுத்து பேசுபவன் தான் மாபெரும் வீரன் என்றார்கள் மாணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இளைஞர்கள் பேசினார்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமியினுடைய இறைவனாக எங்களுடைய இறைவனாக அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான். வலன்னது அமீந்துனி இலாஹா, அவனையன்றி யாரையும் நாங்கள் இலாகாக ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. லக்கதுக்குள்னா இதன் சததா, அப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிற வார்த்தையை நாங்கள் சொன்னால் அது வரம்பு மீறியதாக ஆகிவிடும் என்று தைரியமாக எடுத்து சொன்னபோது அரசர் சொன்னார், உங்களுக்கு, நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீங்க, நல்ல குடும்பங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், உயர்தரத்திலே உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு அவகாசம் தருகிறேன், நான் ஒரு பயணம் போகிறேன், இந்த பயணத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களை தூக்கிலிடுவேன், உங்களை கொலை செய்து விடுவேன் என்ற சட்ட பிரகடனத்தை அறிமுகப்படுத்தி விட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான். இவங்க பார்த்தாங்க, இவங்க கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க, இந்த சைத்தான் நம்மளை அவங்க கையில் சாகிறத விட அல்லாஹ் நமக்கு எங்கே ரிஸ்க வச்சுக்கிறான், அங்கே போய் இருந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டே இருந்து நம்முடைய ரூஹா அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தங்களுடைய தந்தையினுடைய செல்வத்திலிருந்து கொஞ்சம் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க வாப்பாடு அதையும் எடுத்துக்கொண்டு அவங்க இந்த 7 பேரும் எனக்கு புறப்பட்டு போனாங்க. போகும்போது ஒரு நாய் அவர்களோட கூட வந்தது. ஒரு படிப்பினையை பாருங்கள், ஒரு நாய் கூட வருது. இது என்ன நாய் நம்முடைய வருதுன்னு அதை விரட்டுறாங்க, ஆனாலும் அது திரும்ப வருகிறது, அது விரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அதை பேசியது, நான் நல்லடியார்களை நேசிக்கிறேன், அவர்களை நான் பின்தொடர்வேன் என்று சொன்னது, அதோடு அவங்க கப்சிப்பு ஆகிட்டாங்க, நீ வாண்டாங்க. சொர்க்கலோகத்துக்குள்ள 10 ஹயவானாத்துகள் உள்ள நுழையும் அப்படின்ட்டு செய்திகள் இருக்கு. உயிரினங்கள், 10 உயிரினங்கள், அதில் ஒன்று இந்த நாயும் உள்ளே நுழைகிறது. நாயை பாருங்க, நாயே சொர்க்கத்துக்குள்ளே போகுது. ஏன்? அந்த 7 பேரும் நல்லடியார்கள், சாலிகன்கள், அவுளியாக்கள். அவுளியாக்களை நேசித்தவர்கள் அவுளியாக்களோடு இருப்பாங்க. இறைநேசர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள், இறைநேசர்கள் எங்கே இருப்பாங்களோ அங்கே இருப்பாங்க. அப்போ இவங்க சொர்க்கவாதிகள், இந்த நாய் கூட சொர்க்கத்துக்கு போகுது. ஆனால் நாய் நாயாக போகாது. 10 சொல்கிறாங்க, சாலி அலை இஸ்லாம் அவர்களுடைய ஒட்டகம், இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களினுடைய அந்த ஆடு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒட்டகம் கசுவா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிய எறும்பு, இந்த மாதிரி
பத்து ஜீவன்கள் உள்ளே போகும், ஆனால் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அது அந்தந்த மிருகங்களாக போகாமல் மாறாக அது கப்ஷ், ஒரு தும்பாடு, தும்பாடு இருக்குல்ல, தும்பாட்டினுடைய தோற்றத்தில் தான் அதில் அந்த பத்தும் உள்ள நுழையும். அதெல்லாம் ஆடுகளாக மாற்றப்பட்டு அவைகள்லாம் சொர்க்கலோகத்துக்குள்ளே போகும் அப்படின்ட்டு தஃப்ஸீர்களில் எழுதியிருக்கிறாங்க அறிஞர்கள். அருமையானவர்களை, இந்த நாயும் அவர்களை பின்தொடர்ந்து போனது, நான் நல்லவர்களை பின்பற்றுகிறேன், நல்லவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது வாண்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதான் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போய் ஒரு குகையில் தங்குறாங்க, குகையில் தங்கி இருந்து காசுகளை கொடுத்து விட்டு ஏதாவது என்ன செய்கிறாங்க, ஒருத்தரை அனுப்பி அவர் போய் கடையில் போய் கடைத்துறையில் போய் பொருட்களை ஏதாவது உணவுகளை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்க உள்ளே இருக்கும்போது அவன் திரும்பி வந்துட்டான், அரசன் திரும்பி வந்துட்டான், திக்கியானோஸ் எங்கிட்ட விசாரிக்கிறான், அந்த பக்கமாக போயிட்டாங்க. விசாரித்து பார்க்கும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டான், இராணுவத்தை வைத்து கண்டுபிடித்து இந்த குகைக்குள்ளே அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்றதும் அந்த குகையினுடைய வாசலை இந்த கற்களால் கட்டி எழுப்பி மூடிவிடுங்க. அதை மூடியாச்சு, அந்த வாசலை மூடப்பட்டுடுச்சு, அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே எல்லாம் அவங்கள தூங்க வச்சுட்டான், அதுக்கு முன்பாகவே அவங்களுக்கு அந்த நடக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படியே தூங்க வச்சுட்டான். இது அல்லாமல் அந்த அரச சபையிலே இரண்டு மூமீன்கள் இருந்தாங்க, அவங்க தங்களுடைய ஈமான வெளிப்படுத்தி காட்டையில் அரசாங்கத்துக்குள்ளேயே ரெண்டு மூமீன்கள் இருந்தார்கள். ஒன்று பந்துரூஸ் என்று சொல்லக்கூடியவர், இன்னொன்று ரூனாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இளைஞர்களும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த வரலாறுகளை எல்லாம் முழுமதாக எழுதி அதை ஒரு தாமிர பெட்டிக்குள்ள வைத்து அதை பூட்டி இந்த குகையினுடைய வாசலுக்குள்ளே போய் கீழ்ப்பகுதியில் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, அதை புதைச்சி வச்சுட்டாங்க. பின்னால் வரக்கூடியவர்கள் இதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத அந்த வரலாறை எழுதி என்னென்ன நடந்தது, இவங்க எவ்வளோ சாலிகீன்கள், எவ்வளோ நல்லடியார்கள் என்பதையெல்லாம் எழுதி இவங்க ஏன் ஊரை விட்டு போனாங்க, அந்த அரசன் யார் என்று சகல வரலாறையும் நடந்த செய்திகளை எழுதி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அந்த அந்த குகையினுடைய வாசலிலே வச்சுட்டாங்க. கஹவுண்டா பெரிய குகை, ஹாருண்டாலும் குகை தான், ஹாரு ஹைரா அது சின்ன குகை, ஹாருண்டா சின்ன குகை, கஹவுண்டா பெரிய குகை. அந்த குகைக்கினுடைய அடியிலேயே அதை வச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி அந்த குகை ஜோர்டானில் இருக்குது, அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ், அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அருமையானவர்களே, அந்த குகைக்குள்ளே வச்சு அதை விட என்ன செய்ய அடுக்கி போயாச்சு, இவன் மூடிட்டு போயிட்டான் அந்த அரசன். காலம் கடந்தது, இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி தூங்கினாங்க என்பதை பற்றியெல்லாம் குரான் கஹவில் ரொம்ப அழகாக பேசுது. சில சமயம் அவர்களை வலதுபுறமாகவும் சில சமயம் இடதுபுறமாகவும் அவர்களை சூரிய ஒளிப்படுவதற்காக நாம் பிரட்டினோங்கிறான். இதெல்லாம் இன்றைக்கி மருத்துவ குறிப்புகள், ஆய்வுகள். ஒரு மனிதர் ஒரே படுக்கையில் இருந்தால் அந்த பகுதியெல்லாம் புண்ணாக ஆகிடும், எனவே அதை எப்படி எப்படி பிறட்டணும், அந்த இடத்துல சூரிய ஒளிப்பட்டால் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது. முதுகில் எத்தனை பேர் படுக்கையில் இருந்து புண்ணாகுதா இல்லையா, அதற்கெல்லாம் மருந்து சொல்லுது, மருத்துவம் இது, ஒரு பெரிய ஆய்வு அறிக்கையை குரான் வழங்குகிறது. ஆக அப்படி 300 ஆண்டுகள் போனது, 30 நாள்லேயே புண்ணாயிடுது, 300 ஆண்டாயும் புண்ணாகவில்லை, 30 நாட்களில் புண்ணாயிடுதா இல்லையா முதுகு, 300 வருஷம் கழித்தும் அவர்களுக்கு புண்ணாகவில்லை. 300 வருஷம் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுத்தால தூக்கத்தை கலைக்கிறான், தூக்கத்தில் கலைஞ்சு எல்லாரும் கலைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்காரும் பொழுது அவங்களுக்கு பசி ஏற்படுது. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னப்பா பசிக்கு, நம்ம எவ்வளோ நேரம் கொஞ்சம் தூங்கிட்டோமோ, ஆமாம் கொஞ்சம் கூட நேரம் தூங்கிட்டோமோ, ஒரு பகல் முழுவதும் தூங்கின மாதிரி இருக்குதே, அல்லது இரவு முழுவதும் தூங்கின மாதிரி இருக்கிறேன், ஒரு 10-12 மணி நேரம் தூங்கியிருப்போம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. வருஷம் 300 போயிடுச்சு. சரி, எதுவோ நீங்கள் காசை எடுத்துகிட்டு போங்க, காசுலாம் அப்படி பத்திரமா இருக்குது, துருப்பிடிக்காமல் எல்லாம் வச்சுருந்தான். அந்த காசை எடுத்துகிட்டு இவர் வெளியில் போகிறார், ஒருத்தர் வெளியில் போகிறார் உணவு வாங்கி வரும்போது. ஆனால் போகும்போது அவர் மூத்தவர் இருப்பதிலே மூத்தவர் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போகிற இடத்துல ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இது. அது அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒல்ய தலத்தஃப், நீங்கள் குரானில் பார்த்தா தெரியும், இந்த ஒல்ய தலத்தஃப் சூரத்திற்காகவில் வரக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. எல்லா குரானையும் பாருங்கள், பெருசாக இருக்கும், அது எழுத்து பெருசாக இருக்கும் அந்த இடத்துல ஒல்லிய தலஃப். அதுதான் குரானினுடைய நடுப்பகுதி, எழுத்துக்களால் ஒன்று ரெண்டு நீங்கள் எழுத்துக்களை எண்ணிட்டு வந்தால் அதனுடைய சென்டர், குரானினுடைய சென்டர் பகுதி எதுனா ஒல்லிய தலத்தஃப், அதை பெருசாக போட்டிருப்பாங்க. அப்போ அதை சொல்கிறாங்க, ஒல்லிய தலத்தஃப், நீங்கள் போய் வியாப தொழில் அங்கே போய் ஒரு பொருளை வாங்க போகும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு இந்த மென்மை தேவை, பெரும்பாலும் இளைஞர்கள்ட்ட மென்மை இருக்காது, ஆனால் மென்மை வேணும், மார்க்கம் அதை சொல்லுகிறது. நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியம் நீங்கள் ஆற்றக்கூடிய காரியம் சரியாக இருந்தாலும் கூட அதை எதிர்க்க வைக்கக்கூடியவர்கள், அது சரியில்லை என்று கருதக்கூடியவர்கள், அவங்க கருத்தில் அது சரியில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்க,
எனவே நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அதை மென்மையாக சொல்ல வேண்டும், பெரியவர்களிடத்தில் ரொம்ப கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குர்ஆனினுடைய இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவங்க போனாங்க, போய் ஒரு கடையில் ஒருத்தர் இந்த பொருட்களை வாங்கினாங்க, வாங்கிட்டு காசை கொடுத்தானே, காசை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காசு தான் இது, எந்த ஊர் காசு, இந்த ஊர் காசு தான், இப்படி ஒரு காசை நாங்கள் பார்த்ததே இல்லையே, இது என்னப்பா கொண்டு தந்துருக்கிறா நீ அப்படின்னு. இல்லையே, நாங்கள் நேற்று முந்தா நேற்றுங்க வந்து வாங்கிட்டு போனோம். அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று முந்தா நேரத்துலாம் கடையில் வந்து நாங்கள் அந்த பகுதியெலாம் சாமான் வாங்கிட்டு போனோம், கொஞ்சம் மாற்றமாக இருக்குது இந்த இடங்கள்லாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இல்லை, இந்த செய்தி கடைக்கடன்னு வெளியில் போன உடனே இந்த ஆட்கள்லாம் கூடிட்டாங்க. என்னப்பா என்னப்பான்னு சொன்ன கடைசியில் இந்த செய்தி அரசர் வரைக்கும் போனது. அந்த அரசர் இல்லை இப்போது. இப்போது இருப்பவர் ஒரு மூமினான அரசர், ஒரு சாலிஹான நல்லடியார். ஆனால் அவருக்கும் ஒரு மன வருத்தம் இருந்தது. அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டே இருந்தார். என்னங்கன்னா, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே ஆகிரத்தை குறித்து சர்ச்சைகள், ஆகிரத்து இருக்கா இல்லையா, அதை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகி கொண்டிருந்தது. ஆகிரத்து இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு நிலை உருவாகி வந்தது. அப்போ அல்லாஹ்விடத்தில் அவங்க வேண்டாங்க, யா ரப்பி இது என்ன ஒரு வீணத்த ஒரு சர்ச்சை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆகிரத்தில் போய் சந்தேகிக்கக்கூடியவர்களாக ஒரு குழு உருவாகி கொண்டிருக்கிறதே என்று நான் வேதனைப்படுகிறேன், இதற்கு ஒரு தீர்வை தா ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் வந்தாங்க. அதுக்கும் ஒரு தீர்வாக அதில் அமையலாம், எங்கெல்லாம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறான் பாருங்கள். இப்போ அந்த அரசருக்கு இந்த செய்தி வந்ததும் அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு கடைசியில் என்ன விசாரித்து நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கத்தில் ஏற்கனவே அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருந்ததா இல்லையா, முந்தைய அரசர் அந்த திக்யானூஸை அடைச்சி வச்சுருந்தான் இல்லையா, அவர் மௌத்தா பண்ண ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால் அடைச்சி ஒரு 100, 150 அல்லது ஒரு 200 வருஷத்துக்கு பின்னால் இவங்க 300 வருஷமெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆடு மெய்ப்பாளன் வந்து ஒரு ஆட்டு கெட்டில் அந்த பகுதியில் அமைக்கிறான், ஆட்டுக்கிடைகளை கொண்டு வந்து கட்டுவதற்கான. சில இடங்களை அமையும் போது, சில இடங்களில் இந்த ஆணி அறையிற மாதிரி இந்த ஆடுகளை கட்டுறதுக்கு நான் அமையும் போது அந்த அந்த கட்டிட அந்த வாசல் இடிஞ்சு விழுந்துருச்சு, இது ஓப்பன் ஆகிடுச்சு. அவன் ஒதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கல, அவன் வேறு இடத்துல அப்படி கட்டிக்கிட்டான் அந்த இடத்துல. எனவே அந்த வாசல் வழியாகத்தான் இவங்க வெளியில் வந்தாங்க, இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க, அரசன்ட்ட போனாங்க. அரசன் எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பெட்டியும் வெளியிலே வந்தது. அந்த வெளியில் வந்த அந்த செய்திகளை படித்து பார்த்தா அந்த வரலாறுகள்லாம் தெரிஞ்சு போச்சு. 300 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க. இப்போ இந்த செய்தியை எடுத்து அரசர் சொன்னார் பார்த்தீர்களா, 300 வருஷத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த 7 பேரையும் உயிராக்கி இருக்கிறான். நாயும் உயிராயிடுச்சு, நாயும் ஹயாத் ஆயிடுச்சு, நாயும் ஹயாத்தாக ஆகிறது, இந்த மனிதர்களும் ஹயாத்தாக ஆகிறார்கள். அந்த நாய்க்கு கூட 2 பெயர்கள், ஒன்று ரகீம் என்றும் இன்னொன்று கித்மீர் என்றும் அதற்கு பெயர். ரகீம்ங்கிறது குர்ஆனிலே வருது, அதுக்கு இன்னொரு பெயர் கித்மீர் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆக அவர்களையெல்லாம் ஹயாத்தானதற்கு பிறகு 300 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ஹயாத்தாக்குகிறான், அவ்வளவு ஆற்றல் பெற்றவன் உங்கள் கண்ணு முன்னாலேயே தெரிந்துட்டு. எனவே இங்கே மரணித்தவர்கள் எல்லாம் நாளை மறு உலகத்தில் அவர்கள் ஹயாத்தாக்கப்படுவார்கள் என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது என்று மன்னர் சொன்ன போது இந்த குழம்பி போய் கடந்தவங்கெல்லாம் சீராகிட்டான். இந்த கஹ்ஃப் இந்த வரலாற்றை கொண்டு அவர்களெல்லாம் சீராக ஆனார்கள். இதற்கு பிறகு மன்னர் நேரடியாக வந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் மன நிகழ்வையும் மன மகிழ்வையும் வெளிப்படுத்தி காட்டி, நீங்கள்லாம் எங்கள் வந்துடும், திருப்பி ஊருக்கு வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம நிம்மதியாக வாழுங்க, உங்களுக்கு நான் எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தர்றோம், உங்களுடைய பணிகளிலே தாவாவுடைய பணிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் என்றெல்லாம் அவர்களை அழைத்த போது அவங்க சொன்னாங்க, இல்லை இதற்கு பிறகு இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு எங்களுடைய மனம் ஒப்பவில்லை, இதுக்கு பின்னால் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு எங்களுடைய மனம் இதற்கு ஒப்பவில்லை, ஆகவே எங்களை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் மன்னரும் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவங்களுடைய கல்வியில் அதை போட்டு நான் இதை விட்டு வெளியில் போகாதீங்கடு, அதே மாதிரி அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்லாம் இனி சர்ச்சைகள் அங்கே வந்தது. அவங்கள விட்டுட்டு போயிடுவோம், அவங்க மாதிரி அவங்க ஹாலில் இருக்கட்டும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, வெளியில் வந்துட்டாங்க, அங்கே இருந்தாங்க. மறுநாளே அல்லாஹுத்தால் அவருடைய ரூகை கைப்பற்றி விட்டான். அதுக்கப்புறம் 7 பேரும் சரி, அந்த நாயும் மரணித்து விட்டது. இன்றைக்கும் அதனுடைய கபர்கள் அங்கே உள்ளேயே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல சில பேர் சொன்னாங்க, நம்ம ஒரு கட்டிடமாக இதை கட்டினா, ஒரு அழகான முறையில் கட்டிடத்தை கட்டினால் என்ன என்று ஒரு சொல்கிறாங்க. இப்போ அங்கே சில மக்களுக்கு மத்தியில் சர்ச்சைகள், எல்லாருமே அந்த 7 பேரையும் கொண்டாடக்கூடியவங்க தான், ஆனால் 7 பேரும் இறைநேச செல்வர்கள் அவர்களுக்குள்ள எப்படி சர்ச்சை வருகிறது என்றால், இல்லை இதை ஒரு அழகான கட்டிடமாக கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் சொன்னாங்க, இல்லை இதை ஒரு மஸ்ஜிதாக ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்தணும்,
ஒரு பள்ளிவாசலையே இங்கே ஏற்படுத்தணும் அப்படின்னாங்க. கடைசியில் இதை யார் வெற்றி பெற்றா அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மஸ்ஜிதை வெற்றி பெற்றவர்கள் மஸ்ஜிதை அந்த இடத்துல உருவாக்கினாங்க. இன்னைக்கு அங்கே போய் பார்த்தா அதுக்கிட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கும். இறைநேச செல்வர்கள் பெரும்பாலும் அடங்கியிருக்கக்கூடிய பட இடங்களெல்லாம் பெரும்பாலும் பள்ளிவாசல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பள்ளிவாசல்களும் இறைநேச செல்வர்களினுடைய தர்காக்களும் தர்பார்களும் கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து இருக்கக்கூடியதை உலகங்களும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அதை நீங்கள் பார்க்க முடியும். சில இடங்களில் தர்காக்களை அங்கீகரிக்காதவர்கள் வேணால் அதை அகற்றி இருக்கலாம். ஆனால் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே ரொம்ப பெரிய தர்கா இது, உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்கா, மிகப்பெரிய தர்கா, ஜியாரத்தை செய்வதற்கு மிக 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 உன்னதமான இடம், இயங்கி கிடக்கக்கூடிய இடம் எதுன்னா ரௌதா ஷரீஃப் தானே. பள்ளிக்குள்ளே தானே அது இருக்குது, மஸ்ஜிதுக்குள்ளே தான் அது இருக்குது. அதை விட சிறந்த ஒரு தர்கா இருக்கா என்ன? அதே மஸ்ஜிதோட தான் இருக்குது, மஸ்ஜிதுக்கு உள்ளேயே இருக்குது. அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான். இது என்னமோ ஒரு தர்காண்டா ஒரு வித்தியாசமாக, நான் அந்த செய்திக்கு போக விரும்பலை. ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்க இஸ்லாமிய கொள்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க எடுத்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இந்த அற்புதமான வரலாற்றின் மூலமாக அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களை இளைஞர்களுக்கு சொல்கிறான். இதெல்லாம் இளைஞர்கள் தானே. ஒன்று, அவர்கள் தங்களுடைய கொள்கை பக்தியில் உறுதியாக இருந்தாங்க. இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் தான் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணு கொள்வதற்கு தயாராக இல்லை அவர்கள். இரண்டாவதாக, அந்த ஒல்ய தலத்தஃப் என்ற வார்த்தையின் மூலமாக அவர்கள் மென்மையானவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள், மென்மை விரும்பிகளாக இருந்தார்கள், கனிவாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இரண்டு முக்கிய தகவல்களை அல்லாஹ் இளைஞர்களுக்கு இந்த வரலாற்றின் மூலமாக சொல்லுகிறான். எனவே இந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த போது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அரண்டு போயினர். இன்னொன்று, உலகம் முழுவதும் சுற்றி வந்தவர் துல்கர்னைன் அவர்களுடைய வரலாறையும் சொன்னாங்க. மூன்றாவதாக, ரூஹை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள், அது வேறு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக்கு அணி ரூஹ் குளி ரூஹுமின் அமிர் ரப்பி, அது தனி ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் சொன்னால் அவங்க ரூஹை பற்றி கேட்குறாங்க, ரூஹை பற்றி கொஞ்சோண்டு அறிவு மாத்திரம்தான் வழங்கப்படும், பெருசாலாம் வழங்கப்படுறதில்லை. உலகம் முடிகிற வரைக்கும் ரூஹை பற்றி, இந்த ரூஹ் எங்கேருந்து வருது, அல்ல எங்கே போகுது, நம் உடலிலே எப்படி இயங்குது, ரூஹு எப்படி வெளியேறுது, எப்படி உள்ள நுழையுது, இன்று வரைக்கும் ஆய்வாளர்களால் ஏதாவது சொல்ல முடிகிறதா? அது சம்பந்தமான ஒரு சிறு அறிவு மாத்திரமே உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னான். ஆக இந்த மூன்று கேள்விகளுக்கும் நம் இதயவேந்தர் ஹாத்தம் ருசுல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான பதிலை, அல்லாஹ் வழங்கிய பதிலை சொன்னாங்க. இதில் என்ன விசேஷம் சொன்னால், இந்த சூரத்துல் கஹ்ஃப் முழுவதும் ஒரேடியாக அல்லாஹ் இறக்கினான், சன்னஞ்சன்னமாக இறக்கல. அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகவும் அதை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் முழு சூறாவையும் அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறக்கினான். அதனுடைய கவினுடைய கடைசி பகுதி மிக சிறப்பு வாய்ந்தது என்று பல ஹதீதுகள் நமக்கு என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறோம், காதிரியா திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறோம். நடத்தினா ஆரம்பிக்கும் போது துஆ ஓதின உடனே ஒரு கிராத்து ஒன்று ஓதுவோம். கிராத்துன்னா எதுவும் ஓதலாம், ஆனால் நம்முடைய ஆபாக்கள் எதை குறிப்பாக்கி வச்சுருக்கிறாங்க, கஹ்வினுடைய கடைசி பதி. கவனிக்க பாருங்கள், நம்ம ஏதோ இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாதி காணத்துலகம் ஜன்னாத்துல் ஃபிர்தோசி இன்னும் ஓதனமா இல்லையா? சரி, ஒரு கிராத்துக்காக வேண்டி நம்ம போட்டிருக்கிறோம், நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீதுகள் என்ன சொல்லுகிறது, யார் குரானினுடைய சூரத்துல் காஃபினுடைய கடைசி பகுதியை ஓதுகிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னென்று பல பாக்கியங்களை நாம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், பல பாக்கியங்கள் இருக்கிறது. ஆக நம்ம எல்லா மஜ்லிஸுகளையும் திக்ர், காதிரியா திக்ர நம்ம நடத்தும் போது அதை அந்த அந்த சூறாவிலுடைய கடைசி பகுதியை தான் நம்ம ஓதி வருகிறோம். அப்போ நம்ம ஆபாக்கள் எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமையும். அருமையான பெருமக்களே, எனவே எல்லோரும் சூரத்துல் கஹ்வை வெள்ளிக்கிழமை என்று நாம் ஓத வேண்டும். நம்ம வீடுகளில் பிள்ளைகளை ஓத சொல்லணும், அது ஒரு பெரிய பாக்கியம். பல முசீபத்துகளை அகற்றக்கூடியதாகவும் மறு உலகத்திலே ஒளி தரக்கூடியதாகவும் இந்த உலகத்திலே வளத்தையும் நலத்தையும் தரக்கூடியதாகவும் நல்ல பாதுகாப்பை தரக்கூடியதாகவும் இது அமைகிறது என்பதை ஹதீத் வரலாற்று செய்திகளின் மூலமாக நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புனித சூறாவை குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை இமாம் ஹுத்பாவி மெம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக ஓதிவிட வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பேரருளை பெற்ற அந்த நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மையும் இணைத்து வைப்பாயாக.
சாலிஹான நல்லடியார்களாக நம்மை இணைத்து வைப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.